வணக்கம் மணி நண்பர்கள், இன்றைக்கு நட்டு ஷிப் என்னோட 80th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் தேர்ட் ஹுக்காகிய சரட்டோபியோட கலரை வந்து காட்டுறாங்க, அதே மாதிரி அவரோட ஸ்டாச்சுவையும் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கூரநாயை வந்து காட்டுறாங்க, அவங்களுக்கு ஏதோ கெட்ட சகனம் நடக்கிற மாதிரி தெரியுது. அந்த பூவெல்லாம் அப்படியே பிஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்குது, அதை பார்த்துட்டு ஏதோ நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீடன் வந்து அவனோட நெஞ்சில் வந்து அந்த ஸ்பீரை வச்சு குத்திடுறான், அதனால ஆசுமாவுக்கு அது எஃபெக்ட் வந்துடுது. ஓடி வந்துக்கிட்டு இருந்தவன் இப்போ கால் தடிக்கு கீழே விழுந்துடுறான். ஆசுமா உனக்கு என்னாச்சு, எந்திரி எந்திரின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். அவன் மயங்கி விழுந்தவன் எந்திரிக்கவே இல்லை. அப்போ ஹீடானோட கை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நார்மல் ஆயிடுது. ஹே காக்குசு, என்னோட ரிச்சுவல்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுரா, என்னடா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் இரு, இவங்க நான் போட்டு தள்ளிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் கதறிக்கிட்டு இருக்காங்க, என்ன தைரியம் இருந்தால் ஆசுமாவுக்கு இப்படி பண்ணியிருப்பீங்கடா அப்படின்ற மாதிரி. உடனே சிக்கமாரி தட்டு தட்டு மாதிரி எந்திரிச்சு அவனை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி விவம் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ காக்குசு வந்து பிடிச்சிருந்த ஒருத்தனை வந்து சிக்கமாரி மேலே வந்து தூக்கி எறியினான். ரெண்டு பேரும் பறந்து போய் அப்படி கீழே விழுந்துடுறாங்க. இன்னொருத்தங்களை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே இருக்கான், வழி தங்க முடியாமல் அவன் வெப்பனை வந்து அப்படியே கீழே போட்டுறான். அந்த வெப்பன் வந்து அப்படியே மறைஞ்சிருது. அப்போ திடீர்னு பார்த்தா வந்து இறக்கையாக வந்து அங்கே வந்து விழுகுது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு காக்காவை வந்து நம்ம வந்து ஹீடனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த காக்காக்களை வச்சு என்னை எத்த குடிக்க முடியும்னு நினச்சிங்களா நீங்க அப்படின்னு சொல்லி அந்த காக்கா எல்லாத்தையுமே அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஹீடனு. அப்போ அந்த காக்காவுக்கு நடுவில் ஒருத்தன் வந்து திடீர்னு ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறான், பிளாக் ஸ்வாடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவன் வந்து ஷாக் ஆகிடுறான். கரெக்டாக அவன் கண்ணுக்கிட்ட வந்து சைடில் வந்து கிழிச்சிருது இவனுக்கு. அப்போ சோஜி வந்து அங்கே வந்து ஆசுமாவை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஈனோ வந்து சிக்கமார்கிட்ட வரா, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே இவனை தூக்கிட்டு போ அப்படின்னே சிக்கமார் தூக்கிட்டு போயிடுறான் அங்கிட்டிருந்து. அப்போ அந்த மேலே நிற்கிற சுனபி தான் வந்து அந்த காக்காவெல்லாம் வந்து சமன் பண்ணி இவங்களை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோஜி அஜாக்கிரதை இருக்காது, அவங்க எப்போ வேணால் திரும்பி வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த காக்காங்களும் வேமா திரும்பி இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி வேமா போய்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி அதை அட்டாக் இவங்க அந்த காக்கா கிட்ட இருந்து பறந்து அங்கிட்டு போய் நின்றுக்கிருக்காங்க. அப்போ அந்த காக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. சிங்க இந்த பக்கம் சோஜி வந்து கத்திக்கிட்டு இருக்கான், ஆசுமா சென்சி எந்திரிங்க எந்திரிங்கன்ற மாதிரி. அப்போ சிக்கமாரி வந்து அவனோட காதை ஆசுமாவோட நெஞ்சுக்கிட்ட வந்து எதிர் திருப்பி இருக்கான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஹார்ட் பீட் வந்து லைட்டாக துடிக்கிறத வந்து அவன் உணர்ந்துடுறான். அவனோட எதிர் துடிப்பு நின்றுக்கிட்டே இருக்குது, ஆனாலும் துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோஜி இவனை தூக்கிட்டு போ, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ஈனோ அவனோட மெடிக்கல் நியூட் ஜூட்ஸை யூஸ் பண்ணி ஆசுமா சென்சை சாகடாமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இவங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது டக்குன்னு வந்து காக்குசை வந்து அங்கே வந்துடுறான். என்னோட பவுண்டியை நான் வந்து தவற விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஆசுமாவை தூக்கிட்டு இங்கேருந்து போங்க, நாங்கள் அவனை பிஸியாக பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் இந்த காக்காவை சமன் பண்ணவன். உடனே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ திடீர்னு ஹீடன் வந்து யார்ட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இப்போ தான் சார் சண்டையை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு வித்தியாசமாக ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த அக்காட்ஸ்கி மெம்பர்ஸோட லீடர் வந்து அப்போ பேசுகிறான் அவங்ககிட்ட, நீங்கள் திரும்புங்க, நம்ம டெயில் பீஸ்ட்டை வந்து சீல் பண்ணணும், அதுதான் நமக்கு இப்போதைக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி லீடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க சார், இவங்க ஜோலியை வந்து முடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி ஹீடன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீடான், நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் லீடர் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் காக்குசு. அப்போ ஹீடனோட ஹெட்பேண்டை வந்து அவன் எடுத்துடுறான், வா இங்கேருந்து போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் காக்குசு. நாங்கள் உங்களை தேடி திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூட்ஸுவை போட்டு அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க இவங்க. சோஜி ஈனோ டக்குன்னு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆசுமா வந்து டக்குன்னு பேசுகிறான், எதுவும் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதை கேட்டு வந்து அவங்க அப்படி வந்து ஷாக் ஆகிடுறாங்க. உங்களுக்கும் தெரியல நான் சாக போகிறேன், அப்புறையே முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னோடனே வாயை மூடு ஆசுமா அப்படின்ற மாதிரி சிக்கமாரி வந்து கத்துறான். உடனே ஈனோ வந்து அவனோட மெடிக்கல் இன்ஜூட்ஸை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அவள் வந்து அவனோட மெடிக்கல் இன்ஜூட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காக்கு. எல்லா வைட்டல் ஸ்பாட்லேயும் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களே, எப்படி ஆசுமா சென்சை பிழப்பாரு அப்படின்ற மாதிரி அவள் மூஞ்சி அப்படியே மாறிடுது. சென்சை எதுவும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சோஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ சிக்கமாரி வந்து குறுக்க நிப்பாட்டிடுறான், சோஜி அமைதியாரு, ஈனோ நீயும் சென்சை சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதான் ஆசுமா சென்சை நமக்கு கொடுக்கக்கூடிய கடைசி வார்த்தை, அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் அமைதியாக கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஈனோ நீ பார்க்குறதுக்கு வந்து முரடா தெரியலாம், ஆனால் ரொம்ப பாசமான ஆள் நீ. சிக்கமாருவும் சோஜி ரொம்ப சோம்பேறித்தனமானவங்க, அதனால் அவங்கள எப்பயுமே நீ வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கான். சோஜி நீ ஒரு நல்ல உள்ளம் படைச்சவன், அதே மாதிரி நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இன்னும் கொஞ்ச நாளில் நீ ஒரு மிகப்பெரிய ஷினோபி ஆக போகிற, அதனால் நல்ல கான்ஃபிடென்ட்டோட இரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அப்புறம் கடைசியாக சிக்கமாரு, நீ வந்து உனக்கு வந்து ஷார்ப்பான வந்து மூளை இருக்குது, அதனால் நீ ஒரு நல்ல ஷினோபியாக தகுதி இருக்குது உனக்கு. உன்னோட திறமைக்கு நீ ஒகாகேவா கூட ஆகலாம், ஆனால் வந்து நீ வந்து அதை வேணும்னே வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் கூட அத்தனை தடவை நான் அந்த ஷோகி கேம் நாண்டேன், ஆனால் ஒரு தடவை கூட என்னால் உன்னை தோக்கடிக்க முடியல, அந்தளவுக்கு நீ வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் விளாண்டதை வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆசுமா வந்து இந்த கேமில் வந்து கிங் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். யார், ஹொக்காகே தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சிக்கமாரு. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஹொக்காகேன்னு, ஆனால் அது உண்மையிலே அது கிடையாது அப்படின்னே. அப்போ என்னது அப்படின்ற மாதிரி சிக்கமாரு வந்து கேட்குறான். நேரம் வரும்போது அதுக்கான பதில் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லியிருப்பான். கிங் யாருன்னு இப்போ நான் உன்ட்ட சொல்ல போகிறேன், என் கிட்டக்க வா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கூப்பிடுறான் அவனை. அப்போ ஆசுமா வந்து அவன் காதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ரகசியம் சொல்கிறான். டக்குன்னு சிக்கமாருக்கு அப்படியே மூஞ்சியே வந்து மாறிடுது டக்குன்னு.
நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன் சிக்கமரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சிக்கமரு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சிகரெட் எடுத்து கொடுக்குறியா, என் பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னோடனே அவன் சிகரெட் எடுத்து அப்படி பற்ற வைக்கிறான். அப்போ சின்ன வயசில் இவங்க முத முத மீட் பண்ணது வந்து காமிக்கிறாங்க. அந்த புகை தாங்க முடியாமல் இவங்க உட்காந்து இருமிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். ஆசுமா சென்சை தான் வந்து எப்போ பார்த்தாலும் அவனை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பான். சோஜி, நீ இவ்வளோ சாப்பிடாத, நான் காசு காண்டின்னு சொல்லலை, நீ இவ்வளோ சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா வந்து உனக்கு உடம்புக்கும் கெடுதி, அதே மாதிரி நீ குண்டாவும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரான். அப்போ டக்குன்னு வந்து சிகமர் வந்து வாயை வந்து மூடிடுறான். அந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அவனுக்கு அது பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சென்சை, ஏதோ குண்டு அப்படின்னு சொல்ல வந்தீங்களே, என்ன 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 அப்படின்னோடனே அப்படியே சிகமர் வந்து பேசி மழுப்பி விட்டுறான். சென்சை, உனக்கு நைட்டுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னோடனே ஓகே அப்படி பார்சல் அப்படின்றான். பார்த்தா உட்காந்து அவன் காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்கான், என்னை விட்டுருங்க விட்டுருக்குன்ற மாதிரி ஆசுமான். இன்னொரு பக்கம் ஈனோவும் வந்து எல்லாத்தையும் பழசெல்லாம் நினச்சி பார்த்து அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆசுமா சென்சை வந்து குருணா சென்சைக்காண்டி ஷாப்பில் வந்து ஃப்ளவர் வாங்க வந்தது. குருணா சென்சையை கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே ஆசுமா வந்து வெக்கப்பட்டது. எல்லாத்தையுமே வந்து அப்போ நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காவ. அப்போ சிக்கமாரவும் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஷோகி விளாண்டது, ஆசுமா சென்சை வந்து அதை மேனுவலை வந்து கொடுத்தது, இவன் 5 நிமிஷத்துலேயே அந்த மேனுவலை படித்து பார்த்துட்டு இவனை தோக்கடிச்சது, எல்லாத்தையுமே வந்து அப்போ நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு நடந்த ஜூனியன் எக்ஸாமில் சிக்கமரு வந்து மட்டும் தான் ஜெயிச்சிருந்திருப்பான். அப்புறம் அதுக்கடுத்த எக்ஸாம் நட ஃபுல்லாக இவங்க ஃபுல்லாக ஜெயிச்சு வந்து ஜூனியனை வந்து ஆயிருப்பாங்க. டீம் 10 லீடராக அவங்கள நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற ஆசுமா சொன்ன சென்சை வந்து சொன்னதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆசுமா சென்சையோட சிகரெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு இருக்குது. டப்புன்னு அவன் வாயிலிருந்து கீழே வந்து அப்படியே தொப்புன்னு வந்து விழுந்துருது. இந்த பக்கம் அவனோட லைட்டர் வந்து அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. எரிஞ்ச லைட்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அணையுது. ஆசுமா அவ்வளோதான் பேசிகிட்டே இருந்தவன் அப்படியே வந்து இறந்துடுறான். சென்சே அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபஸ்ட் டைம்லாம் இந்த சீனை பார்க்கும்போது அப்படியே உட்காந்து விழுந்து விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா அப்போ அங்கே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு உண்மையான ஷினோபி இறந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே சிக்கமர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கிறான். ஆசுமா சென்சேயோட லைட்டரை வந்து அவன் அப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டே இருக்கான். இன்னும் வந்து அந்த புகை என் கண்ணை ஊறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவனும் உட்காந்து விழுந்து விழுந்து அழுதுகிட்டு இருக்கான். 3 பேரும் உட்காந்து விடாமல் கதறி கதறி அழுதுகிட்டே இருக்காங்க ஆசுமா சென்சேவை நினச்சி. ஓகே, இதோட நருட்டோ ஷிப்புடனோட 80th எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட சந்திப்போம். பாய்.